ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருப்பி தமிழ். நான் தான் உங்க ஆபீஸ் இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு எல்லாருக்கும் பிடித்தமான துஞ்சுக்கு துஞ்சுக்கு பிக் பாஸ் அதை பத்தி தான். ஸோ அதுலயும் நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்றத பத்தி தான், நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சிவானிக்கும் பாலாஜிக்கும் இடையில லிங்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கமல் ஒண்ணு போருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, பாலா வந்து ரொம்ப கன்னிங்காக விளையாடுறாரு. அது போக சிவானியை மட்டும் இல்லாமல் கேப்ரியாலையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு யூஸ் பண்ணுறாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. இவங்களுடைய அஃபெக்ஷனையும் அவங்களுடைய அட்டென்ஷனையும் யூஸ் பண்ணிட்டு இவர் வந்து ரொம்ப நேக்க டாஸ்க்கை விளையாண்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் செய்யவும். ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முந்தா நாள் நடந்த நரி கோழி டேஸ்கை பற்றி விவாதம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எந்த ரூல்ஸுமே கிளியராக இல்லை, எங்களுக்கு இந்த ரூல்ஸ் தெரியவே தெரியாது. ரூல்ஸ் புக்கை கையில் வச்சுக்கிட்டு இந்த ரூல் வழியாக அந்த ரூலுக்கு வந்துடுறாங்க, எல்லாரும் கோடை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்துச்சு. கமல் உடனே ரூல் புக் எடுத்து படிச்சுட்டு, ஏன் இந்த புக்கை நீங்களே படிச்சிருக்கலாம் இங்கே அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நரி யாரு கோழி யாரு அப்படின்ற மணிக்கு இது எங்களுக்கு சொல்லுங்க, யார் நரி யார் கோழி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கமல் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் மேக்சிமம் எங்களுக்கு அர்ச்சனா கோழி, அவங்க அப்படியே அன்ப ஒரு கூட்டத்தை குடும்பத்தோட வழியிடத்து கொண்டு போறாங்க, அன்புதான் ஜெயிக்கணும் அப்படின்ற போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. நீ அன்பு அன்புன்னு ஒருத்திய துரத்தி விட்டது எங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. சோ அப்படின்ற மாதிரி இவங்கதான் அன்பு, அன்புக்கு அன்பு அன்புக்கு ஒரு முழு உருவம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா எல்லாரும் நாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஓட் ஃபார் நரி யாருக்கு போச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாலா ப்ரோக்கு தான். ஸோ நீங்கள் தான் நரி அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேப்ரியலாவே பாலாவை தான் நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அர்ச்சன் நம்மளுடைய சிவானி, வெகுளித்தனமான சிவானி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரியை நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் தான் நரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஆரி என்ன பண்ணாங்க, அனிதா தான் நரி. ஸோ இவங்க வந்து மீடியா ப்ரொஃபஷனல் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கன்னிங்காக விளையாட தெரியுது, யார் எப்படி வாங்கலாம், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடியே தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நாமினேட் பண்ணி விட்டாங்க. இதை நம்ம அர்ச்சனாவால் பொறுக்கவே முடியல பார்த்தீங்களா. அது உடனே வந்துட்டு அவங்க எப்படி எப்படி சொல்லலாம், மீடியா இஸ் அ ப்ரொஃபஷன், ஹவு கேன் யூ சே அப்படின்னு சொல்லிட்டு சோமுக்கும் பியோவுக்கும் நடுவில் ஓமம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அர்ச்சனா. ஓனோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ எனக்கு நியூஸ் வந்து எனக்கு நேரத்தே வந்துருச்சு. சாட்டர்டே நைட்டினுடைய ஹேப்பனிங் வந்து எனக்கு 3 மணிக்கே எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிட்டு, என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மணிக்கு கோழியை நிறைய பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஓட்ஸ் ஃபார் கோழி வந்து அர்ச்சனாக்கு போயிடுச்சு, பாலாக்கும் ஆரிக்கும் ஈக்குவலாக நிறைய ஓட்டு வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சு. சரி ஓகே, சும்மா இருக்கும் போல அப்படின்னு நான் பார்த்தா, ஓ நோ எல்லாமே அப்படியே நடந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் வந்துச்சு பாருங்க, அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இதையும் பிலீவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி, நம்மளா நல்லா இருக்குமே, நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா ஹஸ் பீன் எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நமக்கு வந்துச்சு. இது அஃபிஷியலி அந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூஸ் வந்த உடனே நான் அப்படியே குஷியாகிட்டேன். ஸோ நான் வந்துட்டு பிக் பாஸ் ஃபுல்லாக பார்க்கல. ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து ஒரு எபிசோடு கூட ஃபுல்லாக பார்த்தது கிடையாது, பைட்ஸ் பை பைட்ஸ் மீம்ஸில் வர்றதும் இன்ஸ்டா ஃபீட்ஸில் வர்றதும் தான் பார்த்துருக்கேன். அது போக நான் சாப்பிட போகிற நேரத்தில் வீட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ பார்க்கும்போது கூட எனக்கு அர்ச்சனா மேலே சமக்கண்டு, என்னமா டபுள் கேம் ஆடுறாங்க. இப்போ வந்துட்டு ஒருத்தங்க யாரும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ணது தப்புங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிளி இலி கிழிச்சிட வேண்டியது. கிழிச்சதுக்கப்புறம் இருந்தாலும் நீங்கள் பண்ண தப்புலையும் ஒரு நியாயம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் டபுள் கேம். சேம் சைட் கோவா கோலை எந்த பக்கம் அடிக்கணும்னே தெரியாமல் சும்மா சர்ற மாதிரி அடிச்சு தள்ளுறது நம்ம அர்ச்சனா.
அண்ட் அது போக அவங்க பண்ண லீலைகள்ல ஒரு மிகப்பெரிய லீலை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சாரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுது நிசாவையும் கூட்டு கொண்டு போய் நல்ல ரோட்ல நிப்பாட்டி விட்டு கேம் விளையாண்டாங்க. அன்புதான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு பாய் பாய் அப்படின்ட்டாங்க. ஸோ அர்ச்சனா வெளியே போறதுல நேக்கு ரொம்ப சந்தோஷம். நோக்கு எப்படின்னு தெரியல, கீழே கமெண்ட் பண்றீங்களா? அர்ச்சனா எலிமினேட் ஆவாங்கன்றது அஃபிஷியலி அன்அஃபிஷியல் நியூஸ். நான் வந்து இது நடந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் பாலா வந்து சிவானியும் வச்சு கேம் விளாட்றாங்களா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் யார், ஹை காம்படிஷன் யார் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரிக்கு. ஏன்னா ஆரிக்கு வந்து ஒரு க்ரோயிங் ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து ரொம்ப உண்மையாக இருக்காரு, ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரம்யா பாண்டியன், ரம்யா பாண்டியன் ஓ ஷோ கியூட் ஷோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாண்டியனுக்கு சொல்லிட்டு ஒரு ஆர்மியே இருக்குது. அதன் பிறகு அனிதா சம்பத், இது ஒரு பைத்தியம் மென்டல் மணி நடந்துகிட்டாலும் அவங்களுக்கும் அழகா இருக்கா, கியூட்டா இருக்கா, சப்பியா இருக்கா, ஓ இன்னோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இவங்க மூணு பேருக்கும் டஃப் காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்தாலும் பாலா இடையில பயங்கர கன்னியா பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சொல்ல போனா சோமு அந்த மாதிரி சின்ன சின்ன சிவானி கேப்ரியலா ஆஜித் இவங்களை தவிர்த்து மிச்சவங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த டைட்டில் யார் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செய்யவும். இப்படிக்கு உங்கள் ராகுல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் டிபிகல் தமிழன். பை பை, see you.